ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க மொபைல்ஸில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக திரும்பவும் எடுக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணணும் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை ரூட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நீங்கள் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் தான் திரும்பவும் இருக்கும். அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப எடுக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆப்ஷனாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் யாராருக்கு ஒர்க் பண்ணிங்க, யாராருக்கு ஒர்க் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் எம்எக்ஸ் பிளேயரை நான் ஓப்பன் பண்ணுறேன். எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே இருக்கும். இப்போ நான் ஒரு அர்ஜென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லைனா தெரியாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணால் திரும்ப அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே டெலிட் ஆகாது. இது எல்லாமே உங்கள் மொபைலில் தான் இருக்கும். அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி அதை எடுக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். நான் ஃபஸ்ட்டு ட்ரிக் இதை சொல்லித்தரேன். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ட்ரிக் ஒர்க் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் செகண்ட் ட்ரிக் ஒர்க் பண்ணுங்கள், ரெண்டுமே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டெலிட் ஆகிருக்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேலரியில் டெலிட் ஆகிருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பற்றி நம்ம ரெக்கவர் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறோம். ரெண்டாவது ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் ஆகிருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் மொபைலில் டெலிட் ஆகிருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டெலிட் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு வீடியோஸை வந்து நான் இப்போ மொபைலில் வந்து கேலரியில் போய் நான் டெலிட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்பேஸ் இல்லாதனால கூட நீங்கள் டெலிட் பண்ணலாம். உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி, அதாவது பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் இல்லைனா வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த கேலரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இருக்கவே இருக்காது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொபைலையும் இந்த ஆப்ஷன் இருக்கும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இது நேமில் இருக்கும். ஸோ நான் எம்ஐ மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்னு இருக்கும். உங்கள் மொபைலில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிறது எல்லாமே கிளிக் ஆகிருக்கு. நான் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரோ ஃபுல் ஹிஸ்ட்ரி காட்டும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஸ்கைப் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா டிசிஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டிசிஐஎம். இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிருக்கும், ஹைடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சில மொபைல்ஸில் ஹைடாக இருக்கும், சில மொபைல்ஸ் தான் இது தெரியும். ஹைடாக இருந்துச்சு அப்படி இந்த ஆப்ஷன் என்கிட்ட இல்லை, இல்லைனா எனக்கு வந்து இந்த மெமரி கார்டு இதுக்குள்ளே போனோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரி கார்டில் இருக்க அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் சில மொபைல்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும், சில மொபைலில் வந்து ஆப்ஷன் ஆஃபில் இருக்கலாம். ஸோ அதை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இந்த மூணு டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். நான் இது வந்து டோன்ட் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ்னு இருந்துச்சுன்னா அது திரும்ப வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து டோன்ட் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணி ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ்னு சொல்லி இருந்துச்சுன்னா சில ஃபோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாமலே போயிடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல்லே ஹைடாக இருக்கும், அந்த ஃபோல்டர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அது டோன்ட் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸாக ஸோ அதை மாற்றிக்கோங்க. ஸோ அது மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஃபோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இல்லை டிஃப்ரெண்ட் தெரியும். சம்டைம்ஸ் பாருங்கள் நான் மாற்ற சில ஃபோல்டர்ஸ் வந்து ரைட் சைடில் அந்த வாட்ஸ்அப் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், சம்டைம்ஸ் ஹைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போனீங்க அப்படின்னா டிசிஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் இது வரைக்கும் டெலிட் பண்ண கேலரி, அதாவது கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சேவ் ஆகி இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஸ்க்ரீன்ஷாட், கேமராலேருந்து எடுத்தது, ஃபேஸ்புக்கு, அப்போ ரீஸ்டோர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது. ஸோ இது எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். நான் இதுக்காக தான் இதை சொன்னேன். இது நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் போய்ட்டு கேலரியில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு, அதாவது 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் போய்ட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து திரும்ப வந்து சேவ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம், திரும்ப நீங்கள் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். அப்படின்னு கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து 30 நாள் வரைக்கும் தான் இதில் இருக்கும். ஸோ 30 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது திரும்ப உங்கள் மொபைல்லேருந்து டெலிட் ஆயிடும். ஸோ அதனால் 30 நாளைக்குள்ள நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லி நீங்களே செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டெலிட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம எடுக்கிறது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேலரியிலேருந்து எடுக்கிறது. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப், அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் கேலரியை வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும் சர்ச் பட்டன் பக்கத்தில். ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சேட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், நீங்கள் இன்னொருத்தவங்க அனுப்பிச்சிருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சேவ் ஆகும். சாரி, இது மூலமாக தான் உங்களுக்கு சேவ் ஆகும். கீழே போனீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எப்பப்போ அனுப்பிச்சிருக்கீங்க, என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு போயிருக்கு, ஸோ எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வீடியோஸ்ன்னு சொல்லியிருக்கல, ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு வீடியோ வந்திருந்தாலும் நீங்கள் அதுவும் உங்களால் திரும்ப எடுக்க முடியும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் அண்டு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் வரும், உங்களுக்கு வந்து வீடியோ வராது. ஸோ அதனால் உங்கள் வீடியோவும் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்கை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவும் வரும். அப்படி ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் மட்டும்தான் வரும், அப்புறம் டெக்ஸ்ட்டும் வரும், வீடியோ அது எதுவுமே வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் டு கூகுள் டிரைவ்னு சொல்லியிருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவில் போய் சேவ் ஆகணுமா இல்லை வந்து உங்களோட ஃபோன் கேலரியில் சேவ் ஆகணுமா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அதுக்கப்புறம் பேக்கப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலமாக எடுக்கணுமா இல்லை வந்து உங்களோட மொபைல் டேட்டா மூலமாக எடுக்கணுமான்னு கேட்கும். சில பேர் வீட்டில் ஒய்ஃபை இருக்கும், ஒய்ஃபை இருக்கவங்க ஒய்ஃபை கொடுத்துக்கோங்க, இல்லை என்கிட்ட ஒய்ஃபை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மொபைல் டேட்டா கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் எடுக்க போகிறதுனா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஒய்ஃபைலே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அது வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகும்போது உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாவும் சேர்ந்தே போயிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் கொடுத்துக்கலாம். கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆயிரும். பேக்கப் ஆகிட்டு உங்களோட மெசேஜில் வந்து உங்கள் கூகுள் டிரைவுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கூகுள் டிரைவுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மந்த்லி இல்லைனா வீக்லி இல்லைனா டெய்லி அப்படி இதில் இருக்க ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே கேட்கும். அந்த ஓகேயில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மந்த்லி வீக்லி நீங்களாம் டே பை டே நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருக்க ஆப்ஷனை பொறுத்து இப்போ மந்த்லி கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு கொடுத்துறவை நீங்கள் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியில் போய் சேவ் ஆயிரும். நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லா ஆப்ஷனும் அதிலே வந்துடும். ஸோ அப்படியும் என்னால் முடியாது, இன்னும் எனக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் சொல்லித்தரேன். அது நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரை வந்து திரும்பவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எல்லா மொபைல்லையுமே வாட்ஸ்அப் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க எல்லா மொபைல்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மீடியா டேட்டா பேஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் இது வரைக்கும் அதாவது இமேஜ் என்னென்ன வந்திருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைல் அதாவது பிடிஎஃப் ஃபைலு இல்லைனா வேறு ஏதாவது உங்கள் இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் எதுவும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படின்னா ஸ்டிக்கர்ஸு அனிமேஷன் ஏதாவது ஜிஃப் ரிலேட்டடாக அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இல்லை வீடியோஸ் ரிலேட்டடாக அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஆடியோ ரிலேட்டடாக அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இல்லை நீங்கள் யாருக்கும் ஏதாவது அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்திருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து டெலிட் பண்ணியிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து அந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இன்னொரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் அந்த இதை டெலிட் பண்ணும்போது ஒரு டிக் மார்க் கேட்கும். அதாவது வந்து இது மீடியாவிலேருந்து நான் இந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணிடவா அப்படின்னு ஒரு டிக் மார்க் கேட்கும். டெலிட் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுக்காமல் வச்சுருக்கணும். அதை நீ டிக் மார்க் கொடுத்து டெலிட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கேலரியிலும் இருக்காது. ஸோ அதை வந்து எடுக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் டிக் மார்க் வந்து கொடுக்காமல் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து மட்டும் அது எனக்கு டெலிட் ஆனால் போதும் அப்படின்னா டிக் மார்க்கை அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேலரியில் இருக்கும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருக்கவங்க ஓகே, தெரியாதவங்க இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.